தமிழ் காணொளி நேர்களுக்கு மாலை வணக்கம் ஐரோப்பாவில் புதிய ராணுவ அணி இ பன்னிரண்டு என்கின்ற பெயரில் யூரோப்பியன் இன்டர்வென்ஷன் இனிஷியேட்டிவ் என்கின்ற தலைப்பின் கீழ் புதிய ராணுவ அணியை ஐரோப்பாவின் பன்னிரண்டு நாடுகள் உருவாக்க இருக்கின்றன இதற்கான ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்தில் அங்கத்துவ நாடுகள் இன்று கையொப்பமிட்டிருக்கின்றன இப்படியொரு சிந்தனையை ஐரோப்பிய அரங்கில் கொண்டு வந்தது பிரான்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிரான்சிய அதிபரினால் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானமானது இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த அணியில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் இணைய இருக்கின்றன இப்பொழுது பன்னிரண்டு நாடுகள் இணைந்திருக்கின்றன ஸ்வீடன் நோர்வே பின்லாந்து போன்றவை வரும் மாதங்களில் இணைய இருப்பதாக அறிவித்திருக்கின்றன இந்த அணி தூக்கி வீசியிருக்கின்றது அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவின் காலில் இனி நாம் பயணிக்க முடியாது என்று பிரான்சிய அதிபரும் ஐரோப்பிய ஒன்றியமும் தொடர்ந்து கூறி வருவது தெரிந்ததே மேலும் நேட்டோவிலும் பயணிக்க முடியாது இருக்கின்றது ஏனென்றால் நேட்டோவிற்கான கட்டணத்தை இரண்டு விதமாக உயர்த்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஒவ்வொரு நாட்டினுடைய தேசிய வருமானத்தின் இரண்டு வீதத்தையும் நேட்டோவிற்கு ஒதுக்க வேண்டி கேட்ட பொழுது இந்த நாடுகளில் பல மறத்திருந்தன எனவே நேட்டோவிற்கு பதிலாகவும் ஒரு புதிய அணியை கொண்டு வர வேண்டி இருக்கின்றது என்கின்ற யதார்த்தமான சூழ்நிலை உருவாகியது இதனால் அமெரிக்கா கடுமையான கோபமடைந்திருக்கின்றது இது குறித்து நிபுணர்களினுடைய மதிப்பீடு வெளிவந்திருக்கின்றது நிபுணர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஈரான் கோர்முஸ் நீரிணை பகுதியிலே ஐரோப்பிய கப்பல்களை பிடித்ததும் தாக்குதல் நடத்திய பொழுதும் ஈரானுக்கு மீதான பதிலடி கொடுப்பதற்கு ஐரோப்பாவுடன் ஒரு சரியான ராணுவ கட்டமைப்பு இருக்கவில்லை இங்கிலாந்து படையினர் சென்றே ஈரானினுடைய கிரீஸ் ஒன்று என்கின்ற கப்பலை கைப்பற்றினார்கள் ஆகவே ஈரானினுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் அமெரிக்கா தாமதிக்க தாமதிக்க ஐரோப்பிய நாடுகளினால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகின்றது எனவே ஐரோப்பா தன்னுடைய சொந்த சொந்தக்காலில் நிற்கக்கூடிய ஒரு கூட்டு ராணுவ பலத்தை சரியாக உருவாக்க வேண்டும் அதில் அமெரிக்கா இருத்தல் கூடாது என்று கூறிய பொழுது அமெரிக்கா கடுமையான கோபம் அடைந்தது இருந்த பொழுதிலும் இதில் மறைப்பதற்கு எதுவுமே இல்லை நமது தேவைக்காக ஒரு ராணுவ அணி நம்மை பாதுகாப்பதற்கு நமக்கு அவசியம் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை அமைச்சர் பிரம்சன் சற்று முன்னதாக கூறினார் அமெரிக்க அணியுடன் இருப்பதனால் அமெரிக்காவிற்கு அஞ்சு நடக்க இருந்தது டென்மார்க் கூட இந்த அணியில் இணைவதற்கு முன் வந்திருப்பது ஒரு புதிய மாற்றமாகும் மேலும் பிரிட்டனும் இந்த அணியில் இணைவதாக அறிவித்திருக்கின்றது ஆகவே மிக புதிய இராணுவம் மிக புதிய கட்டமைப்பை ஐரோப்பா கொண்டுவர இருக்கின்றது மேலும் கோர்மூஸ் நீரிணையில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளை கூட்டுப்படையாக எடுப்போம் என்று அமெரிக்கா கேட்ட ஜெர்மனி அறுதியாகவும் உறுதியாகவும் சொல்லிவிட்டது அமெரிக்காவுடன் சேர்ந்து ஒரு இராணுவ நடவடிக்கைக்கு நாம் வரமாட்டோம் என்று ஜெர்மனிய சாஞ்சிலர் முற்றாக அமெரிக்காவை நிராகரித்த பின்னர் அமெரிக்கா மிகப்பெரிய கோபம் அடைந்திருக்கின்றது அந்த நிலையில் பிரான்சி அதிபர் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இது உலக அரங்கில் ஒரு புதிய மிக காத்திரமான இராணுவ படை அணி ஒன்று அதிநவீனமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக வான் படை அணியும் அதாவது சட்டலைட்டுகளை காப்பாற்றும் மிகச்சிறந்த விண் படை பிரிவையும் உலகத்தில் முதல் முதலாக பிரான்ஸ் கட்டியமைத்திருப்பது தெரிந்ததே எனவே சர்வதேச நிகழ்ச்சி திட்டத்தில் ஒரு புதிய நதி பாய ஆரம்பித்திருக்கின்றது இது எங்கு சென்று முடியப் போகின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து தீசிய துறை வணக்கம் உறவுகளை